Guys, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் பேக். இது உங்கள் சினிமா4உதமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அமேசான் ப்ரைமில் ஒரு சூப்பரான ஃபீல் குட் வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்வீட் காரம் காஃபி. இந்த வெப்சீரிஸை இயக்கியிருக்காங்க பிஜாய் நம்பியார், கிருஷ்ணா மாரிமுத்து அண்ட் சுவாதி ரகுராம். இதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க நம்ம லக்ஷ்மி, மதுபாலா அண்ட் சாந்தி. இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெப்சீரிஸில் மொத்தம் மூணு கேர்ள்ஸ் இருக்காங்க. மூணு பேர் பார்த்தீங்கன்னா மாமியார், மருமகள், பேத்தி அப்படிங்கிற மாதிரி. அவங்க மூணு பேர், அதாவது பெண்கள் அப்படின்னாலே எப்பவுமே வந்து ஒரு சின்ன உலகத்தில் அடைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம மூணு ஹீரோயின்ஸுமே சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. அந்த ட்ரிப்க்கு அப்புறமா அவங்க லைஃப் எப்படி மாறிச்சு, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆண்களோட பார்வை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட மீதி கதை. இந்த வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பார்ப்போம். இந்த வெப்சீரிஸோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதை தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம், அதுலேயும் குறிப்பாக ரோட் ட்ரிப் பற்றி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸை மட்டும் வச்சு எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த வெப்சீரிஸோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸோட பிஜிஎம் அண்ட் அந்த சாங்ஸ் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கோவிந்த் வசந்தா தான் பிஜிஎம் போட்டிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அமைச்சிருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் படம் பார்க்குறதுக்கு என்ன தேவையோ அதை இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவாக, அதாவது இந்த வெப்சீரிஸில் நெகட்டிவாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் எனக்கு நெகட்டிவாக பட்டது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 30-40 minutes ரன் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அட்வென்ச்சராக கொண்டு போயிருப்பாங்க. போக போக பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து லேக் ஆகிற மாதிரியும், பல இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது இந்த வெப்சீரிஸில் ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு ஜோதிகா நடிச்சிருந்த மகளிர் மட்டும் அப்படிங்கிற அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அதில் வர மாதிரி தான் இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்க. அதுவுமே எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு. இதை தாண்டி இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய வெப்சீரிஸ் அப்படின்னாலே நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் த்ரில்லரோ ஹாரரோ இல்லை ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் வெப்சீரிஸாக எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபீல் குட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸ் அமேசான் ப்ரைமில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் புதுசாக போகிற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா4உதமிழ்.